மதுரை மாவட்டத்திலிருந்து அரசால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிற ஆசிரியர் பெருமக்களை நம்முடைய நேரு யுவகேந்திராவிலிருந்து அவர்களை பாராட்டி கௌரவித்து இந்த மண்ணின் மைந்தர்களுடைய பெருமையை உலகறிய செய்கின்ற வகையில் அவருடைய சேவையை பாராட்டி இல்ல விழாவில் பங்கேற்க அவர் செல்லுகிற போது வருகிற இடங்கள் எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு. மக்களும் தொண்டர்களும் பெருந்திரளான அளவிலே எழுச்சியோடு அவரை வரவேற்றிருக்கிறார்கள். அதிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியது, இந்த வரலாறு காணாத வகையிலே மின்சார கட்டண உயர்வு இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை, பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தும் என்றதை, 8 ஆண்டு காலம் மின்சார கட்டணம் உயர்த்தாமல் அந்த சுமையெல்லாம் அரசே ஏற்றுக்கொண்டு பொதுமக்களின் மீது 7 முனை அளவு கூட சுமையை ஏற்றாமல் அரசே அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு மின்சார கட்டணத்தை இன்றைக்கு எல்லோரும் பேரதிர்ச்சியில ஏறத்தாழ 52% மின்சார கட்டணம் உயர்ந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் என்கிற வகையில், ஏனென்றால் ஏழை எளிய சாமானிய மக்கள், வியாபாரிகள், தொழில் முதலீட்டாளர்கள் எல்லோரும் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். இலவச மின்சாரம், 100 யூனிட் இலவச மின்சாரம் கூட இனி கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதில் இனி வருடத்திற்கு வருடம் இந்த மின்சார கட்டணம் என்பது 6% உயரும் என்பதும் இதில் சூட்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது 52% மேலே உயர்த்ததோடு மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு ஆண்டும் 6% மின்சார கட்டணம் உயரும் என்கிற பேரதிர்ச்சி இன்றைக்கு அறிவிப்பு நடைமுறையிலே செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஒரு புறத்திலே 150% சொத்து வரி உயர்வை இந்த அரசு இந்த சாமானிய மக்கள் மீது பெரும் சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு தாய் தமிழ்நாடு எதிலே முதலிடம் என்று ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. MMC மினிட் டு மினிட் CM என்று சொல்லக்கூடிய பெருமையில சொல்லுகிறார்கள். ஒரு புள்ளி விவரத்தை உங்களின் மூலமாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். தலைநகராக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு கொலை நகராக மாறியிருக்கிறது. 31 நாட்களிலே 133 கொலைகள், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது. 6 மணி நேரத்திலே மட்டும் 15 கொலைகள் நடந்திருப்பது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு இந்த புள்ளி விவரமே சாட்சியாக இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட, காவல்துறையை கையில வைத்து இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறையாக அனைத்து துறையையும் இன்றைக்கு காவல்துறையில பெருமைப்படுகின்ற வகையில நடத்தி காட்டின அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி, திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது இந்த கொலை சம்பவங்கள் குறித்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அதற்கு காவல்துறையின் சார்பிலே பதில் அறிக்கை, DGP அவர்களே பதில் அறிக்கை கொடுக்கிற போது கொலை நடக்கவில்லை என்று அவர் மறுக்கவில்லை, கொலையினுடைய எண்ணிக்கையிலே தான் அவர் வேறுபாடு இருக்கிறது என்று அதற்கு பதில் சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு போலீஸ் மீது துளியும் அச்சம் இல்லாமல் ரவுடிகள், குண்டர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு போலீஸின் மீது, காவல்துறையின் மீது துளியும் அச்சம் இல்லாமல், சட்டத்தின் மீது பயமே இல்லாமல் கொடூரமாக வெட்டி கொள்ளப்படுகிற கொலைகள், இன்னும் பட்டப்பகலிலே கொலை நடக்கும் விதம்தான் இப்போது கவலையை அளிப்பதாக இன்றைக்கு மக்களை பேரதிர்ச்சியிலே ஆழ்த்தியிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 31 நாட்களிலே 133 கொலைகள், கொடூர கொலைகள் சம்பவங்கள் இந்த தமிழ்நாட்டிலே நடைபெற்றிருப்பது கதிகலங்க வைத்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களை. ஆக இந்த செப்டம்பர் இந்த வாரத்திலே மட்டும், இந்த முதல் வாரத்திலே மட்டும் 23 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது.
பிரச்சனையினுடைய வீரியம் புரிந்திருந்தாலும் குற்றங்கள் தடுப்பதிலே காவல்துறை இன்றைக்கு முழுமையாக தோல்வியடைந்து விட்டதோ அல்லது அலட்சியமாக இருக்கிறதோ என்கிற கவலை மக்களை இன்றைக்கு வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே மக்களுடைய இந்த பெரும் அச்ச உணர்வை போக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கும் மாண்புமிகு காவல்துறையை கையில் வைத்திருக்கிற மாண்பு முதலமைச்சருக்கும் இன்றைக்கு திறமை வாய்ந்த காவல்துறை அலுவலர்கள் மிக நுட்பமான மதிநுட்பம் கொண்டிருக்கின்ற மிக திறமை வாய்ந்த இங்கிலாந்து ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை அலுவலர்களை கொண்டிருக்கிற ஒரு காவல்துறை தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை. அப்படிப்பட்ட காவல்துறையில இந்த அவல நிலைக்கு என்ன காரணம் என்கிற போது இதுல ஒரு புறத்துல இன்றைக்கு கஞ்சா போதைப் பொருள் வஸ்துகள் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுவது வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது, வேதனையிலும் வேதனை அளிக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே மாணவ செல்வங்கள் இதுல இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டிருப்பது கவலை அளிக்கிறது. இந்த குற்ற செயல்களிலும் சரி இந்த போதை வஸ்துகள் பயன்படுத்துவதும் சரி இளைஞர்கள் மாணவர்கள் இளைய சமுதாயம் தான் பெருமளவில் ஈடுபட்டிருப்பது எதிர்கால தலைமுறையே இன்றைக்கு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே குற்றம் செய்பவர்களுக்கு காவல்துறை மீது துளியும் அச்சமில்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருப்பது இந்த ஆட்சியாளர்களுடைய நிர்வாக குறைபாடுதான் என்பதை தவிர வேறு ஒரு காரணம் அல்ல. அதிகார குறுக்கீடுகள், அதிகார துஷ்பிரயோகம், ஆட்சி அதிகாரத்திற்கு வேண்டியவர்கள் இந்த காவல்துறையில தொடர்ந்து தலையீடு இருக்கிற காரணத்தினால்தான் திறமை வாய்ந்த, தகுதி வாய்ந்த, பெருமை வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த நம்முடைய காவல்துறை இன்றைக்கு தலைகுடிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இந்த கையாளாகாத நிர்வாக காரணத்தினாலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய காவல்துறை, ஜனாதிபதி விருதை பெற்றிருக்கிற காவல்துறை இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த குற்ற சம்பவங்கள் இது ஆவண காப்பகத்தில் இன்றைக்கு விழாவாரியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை தனிப்பட்ட குற்றச்சாட்டாக நான் சொல்லவில்லை. இது ஆதாரத்தோடு ஏன் ஊடகங்களிலே பத்திரிகைகளிலே எல்லா நிலைகளிலும் இந்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே சட்டம் ஒழுங்கு சீரழிவு, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி 150% உயர்வு, கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் காப்பாற்றப்படவில்லை, ஆன்லைன் ரம்மியை ரத்து செய்கிறோம் என்று சொன்னார்கள் அதில் இன்றைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை, இதோ வருது வரும் ஆனால் வராது, அது மாதிரி ரத்து செய்வோம் ஆனால் ரத்து செய்ய மாட்டோம் என்று ஆன்லைன் ரம்மியிலே இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 505 வாக்குறுதிகளிலே நீட் தேர்வு ரத்து என்ன ஆனது என்று தெரியவில்லை. 6 பேர் இன்றைக்கு இன்னும் விடுதலை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிறார்கள், அவருடைய விடுதலை என்ன ஆனது என்று தெரியவில்லை, இருக்கிறார்களா என்றும் தெரியவில்லை. ஆகவே இவையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு கவனம் செலுத்துவதெல்லாம் திறந்தோறும் விழா நடக்க வேண்டும், அதில் விழா நாயகனாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருக்க வேண்டும். விழா நாயகன் வர முடியவில்லை என்று சொன்னால் இளவரசர் அதில் மகளும் சூட்டப்பட்டு விழா நாயகரான மன்னருக்கு என்ன மரியாதை செய்யப்படுகிறதோ அதே மரியாதை தான் இளவரசருக்கு அங்கே மரியாதை செலுத்தப்படுகிறது. அதிலே தான் அரசினுடைய ஒட்டுமொத்த கவனம் இருக்கிறதே தவிர மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய, மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய திட்டங்களிலே இந்த அரசு முழுவதுமாக தோல்வியடைந்திருக்கிறது என்பதை தான் இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்த 1.5 ஆண்டுகளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுடைய எதிர்காலத்திற்காக, நிகழ்காலத்திற்காக, கடந்த காலனுடைய நிகழ்வுகளுக்காக என்ன திட்டங்களை அவர் இந்த நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார் என்று நாம் கேட்டோமானால் 0 தான் இந்த ராஜ்யத்திலே மிஞ்சி இருக்கிறது. எந்த திட்டமும் அவர் செய்யவும் இல்லை, பேரை மாற்றி வச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்ப மக்கள் நல்வாழ்வுத்துறையில ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையிலும் லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கா, சுகர் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, என்ன நோய் இருக்கு, அதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த மருந்தை நம்ம கொடுப்போம். இப்போ அதை இல்லந்தோடு எது மருத்துவம்னு என்ன சொல்றாங்க, இல்லந்தோடு கல்வி என்று சொல்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு நமக்கும் புரியலை, மக்களுக்கும் புரியலை. ஆகவே இவையெல்லாம் பெயர்களை மாற்றி
விழாக்களை நடத்தி மக்களை ஏமாத்துகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறத தவிர உண்மையிலே இந்த நிர்வாகம் வந்து மக்களுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை. அதுதான் நாங்களும் இப்ப சொல்றோம், சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருக்கிறது. யாருக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. மக்கள் வீதியில நடமாடுவதற்கே அச்சப்படுகிறார்கள். நடுராத்திரியில பெண் ஒருவர் சுதந்திரமாக சென்றால்தான் முழுமையான சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு பட்ட பகலில் யாருமே வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜி மாண்பும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா அப்படின்னா நம்மகிட்ட பதிலே இருக்காது. அண்டை மாநிலத்தை எதுக்கு போறீங்க? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத வரலாறு காணாத வகையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இதற்கு முன்பாக அம்மாவின் ஆட்சியிலே இருந்ததை விட அண்ணன் எடப்பாடியாருடைய சாமானியனுடைய ஆண்டு ஆட்சியை விட உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசிலே இன்றைக்கு மின்சார கட்டணம் விண்ணளவு உயர்ந்திருக்கிறது, வானளவு உயர்ந்திருக்கிறது, விண்ணை முட்டுகிற அளவில் உயர்ந்திருக்கிறது. அண்டை மாநிலங்களில் இருப்பதை நாம் ஒப்பிட்டு நான் வந்து இது என்ன கதைன்னா, அதான் முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, இதுதான் இந்த அவருடைய குழப்பமான ஒரு இது. விவரமா அவர் பதில் சொல்றதா நினைக்கிறேன். இலவச மின்சாரமே வந்து இப்ப வேணாதவங்க எழுதி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து முதல்ல வாலண்டரி பேசிஸ்ல விருப்பு ஒரு தன் விருப்ப உரிமை என்றும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது கட்டாயமாக்கப்பட்டு இது ரத்து செய்யப்படும். அதான் எதிர்காலத்துல எங்களுடைய குற்றச்சாட்டே அதுதான். எதிர்கட்சியாக இருக்கிற போது டாஸ்மாக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மின்சார கட்டணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள், சொத்து வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள், சட்டம் ஒழுங்கு சீரழிவு என்று குயமுயோ என்று கூப்பாடு போட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அது குறித்து எந்த விதமான விளக்கமும் கொடுக்காமல் ஒரு மௌன விரதத்தை கடைபிடிப்பதனுடைய மர்மம் என்ன என்றுதான் மக்கள் கேட்கிறார். இப்ப இந்த மின்சார கட்டண உயர்வு ஏற்கனவே கொரோனா காலத்துல இருந்து இன்னும் மீட்டெடுக்கல. நம்ம அந்த கொரோனாவினுடைய பொருளாதார தாக்கமே மிகப்பெரிய அளவில் சாமானிய மக்கள் வந்து நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த மின்சார சுமை என்பது அதுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த அரசை தொடர்ந்து விமர்சித்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். ஆனால் அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் வச்சு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறாரு. என்ன தகுதி இருக்கு? நீங்க எதிர்க்கட்சி தலைவராக அந்த பதவியில் இருந்தீங்களே, அப்ப உங்களுக்கு என்ன தகுதி இருந்ததோ அதே தகுதி தான் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது. 1,49,00,000 வாக்காளர்களும் 66 சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்வு செய்துதான் எதிர்க்கட்சி தலைவராக நியமனம் செய்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்க்கட்சி தலைவராக நம்முடைய இன்றைய முதலமைச்சர் MK Stalin அவர்கள் என்ன தகுதியோடு எதிர்க்கட்சியில இருந்தாரோ அதே தகுதியோடு தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். கடந்த அரசு செய்கிற திட்டங்கள், இப்ப அம்மா உணவகம் அதுல என்ன குறை கண்டாங்க, தாலிக்கு தங்க வழங்குற திட்டம் அதுல என்ன குறை கண்டாங்க, இருசக்கர வாகன திட்டம் அதுல என்ன குறை கண்டாங்க, இதெல்லாம் மக்களுக்கு பயன்பாடுள்ள திட்டம், மடிக்கணினி திட்டம் என்ன குறை கண்டாங்க, 14 வகையான கல்வி உபகரணங்கள் கொடுக்கவே இல்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கல்வி உபகரணங்கள் மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று கண்டன அறிக்கை வெளியிட்டு குற்றச்சாட்டு சொன்னதற்கு பிறகுதான் அதற்கு பிறகு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்க. விலையில்லாத வேசி சேலை கொடுக்கல அப்படின்னு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அந்த நூலுக்கான கொள்முதலுக்கான டெண்டர் கூட நீங்க கொடுக்கல அப்படின்னு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர் சுட்டிக்காட்டியதற்கு பிறகுதான் அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே போல முதியோர் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டிருக்கு என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதுக்கு பிறகுதான் நாங்க அதுக்கு வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை வைப்பது இந்த மக்களுக்கான கோரிக்கை. இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டிய கடமை யாரு? இன்றைக்கு மக்களுடைய கோரிக்கையை மக்களுக்கு தேவையை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தார்மீக பொறுப்பும் எதிர்க்கட்சிக்கு தான் இருக்கிறது. எதிர்க்கட்சி சொல்லணும்னா யார் சொல்லுவாங்க? அதுவே நீங்க ஏத்துக்கிறதுக்கு மனதில்லை, அதை வந்து நீங்க வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு சொன்னா எதிர்க்கட்சி சொல்றதை கேட்கறதுக்கே நேரம் இல்லைன்னா நீங்க யார் சொல்லி கேட்பீங்க? உங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்றது கேட்பீங்களா, இல்ல நாட்டில் இருக்கிறவங்க சொல்றது கேட்பீங்களா? அப்படிதான் நீங்க மக்கள் கேட்கிறாங்க. நாங்க வந்து அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றது என்பது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல, அது ஒரு இலக்கணம் அல்ல. யார் சொன்னாலும் கேட்கணும். இன்றைக்கு வாக்காளர்களாக இருப்பவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி, நிறைகளாக இருந்தாலும் சரி, கனிவோடு காது கொடுத்து கேட்பவர் தான் மிக சிறந்த தலைவர்களாக இந்த அன்னி தமிழகத்திலே இருக்கிறார்.
ஆனா நான் யார் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், நாங்க சொல்றதுதான் சட்டம், நாங்க செய்யறதுதான் சட்டம் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மதுரை மண்ணில அவர் நேற்று முன்தினம் வந்து பேசிவிட்டு சென்றதை வந்து இன்னைக்கு நகைப்புக்குரியதாக இருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் வந்து ஒரு நீண்ட நெடிய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், அவர் இப்படி பேசுவது கேலி பொருளாக இருக்கிறது, நகைச்சுவைக்குரியதாக இருக்கிறது. அவர் பேசுவது தான், ஆனால் எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு டுபாக்கர் உடுறாருன்னு அவர் பேசுறது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு இலக்கணமாக அமையவில்லை. அவர் சொல்லியிருக்காரா? எங்க நீ ஊட்டியில சொன்னாரா? எங்க சொன்னார்? ஏதோ சொல்லிட்டு போறாரு, அவர் பேரு சொல்லிட்டு போறாரு. இல்ல, அவங்க ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் அவங்க ஆட்சியை சிறப்பு தானே சொல்லுவாங்க. அவங்க எப்படி இல்லைன்னா சொல்லுவாங்க, அமைச்சர்கள் அது சொல்லதான் செய்வாங்க, அது உண்மை நிலை இல்லை. ஆட்சியில சாதனை இல்லை, வேதனை தானே மிஞ்சி இருக்கிறது. இந்த ஓராண்டுகள்ல சாதனை இல்லை, வேதனை தான் மிஞ்சி இருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகளாலும் சாதனை வராது, வேதனை தான் இந்த மக்களுக்கு பரிசாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. நன்றி, வணக்கம்.